to my channel. இன்னைக்கு நான் ஒரு மலபார் ஸ்பெஷல் ghee rice பண்ண போறோம். அப்புறம் வந்து அதுக்கு சைட் டிஷா வந்துட்டு ஒரு மட்டன் பரட்டலும் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ghee rice செய்யலாம். ghee rice செய்யறதுக்கு தேவையான பொருள் நான் வந்து புல்லட் ரைஸ் எடுத்துக்கேன் 3 கப். ஜிஞ்சர் garlic paste எடுத்துக்கேன். அப்புறம் மசாலா பட்டா கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு கேரட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப் கப்பு ghee எடுத்திருக்கேன். இது வச்சு எப்படி ghee rice செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ghee rice நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு குக்கர் வச்சுருக்கேன். இந்த ஹாஃப் கப்பு நெய்யை ஊற்றிடலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த மசாலா போட்டுடலாம். பட்டா ஒரு 5 ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் ஜாதிபத்ரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்திடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் இருக்குது. இது போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த சவாலையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இது நல்லா வதகின பிறகு நம்ம கேரட் போட்டுடலாம். சவாளம் நல்லா செவந்துச்சு. இந்த கேரட்டு போட்டுடலாம். இப்போது 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் கணக்கு வச்சு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அளந்து வச்சுருக்கேன். 4.5 டம்ளர் ரைஸ். இப்போது தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த ரைஸை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இனி தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கர் விசில் போட தேவையில்லை. மூடி வச்சே நம்ம வேக வச்சிடலாம். ghee rice ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் நிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போது சவாள நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கேஷ் நட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகினா நம்ம இந்த ghee rice-ல இது கொட்டிடலாம். இப்போது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இது ஆட் பண்ணிடலாம். பாதி வந்து கார்னிஷுக்கு வச்சிடலாம். பாதி ரைஸ் மேலே போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் ghee rice ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் இலக்கி விட்டுடலாம். இதுக்கு மேலே பாதி இந்த இது கார்னிஷ் பண்ணிடலாம்.
Okay friends, ipo ghee rice ready aayiduchu. Idu serve pandrathukku ready aayiduchu. Ini namba mutton varattal pannidalam. Okay friends, ipo vandu mutton fry ku vandu naan vandu pepper, sombu, elakkai, gramb idu potu first vandu dry roast panna poran. Nalla fry panni thool panni eduthu varanum. இப்போது நல்ல இந்த மசாலா நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இது நம்ம மிக்ஸில பவுடர் பண்ணிட்டு எடுத்துட்டு வரலாம் இது இதல போட்டுறலாம் இதே கடாயில எண்ணெய் வச்சு நம்ம சவாளா வாட்டிடலாம் sunflower oil தான் எடுத்துர்க்கேன் இதுல சவாளா போட்டுறலாம் ரெண்டு பெரிய சவாளா எடுத்துர்க்கேன் நானு சவாளா நல்ல பிரவுன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம் அப்புறம் இந்த கருவேப்பிலாவும் போட்டுடலாம் இது நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அது சேர்த்துடலாம் இது நல்லா உடஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம் அப்புறம் நம்ம மசாலா ஃப்ரை பண்ணோம்ல அது வந்து மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மசாலா நம்ம போட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா போட்டுடலாம் வதக்கிடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் மட்டன் வந்து இங்கே பாருங்கள் ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு 6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருக்கேன் இந்த மட்டனையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல மசாலையோட இந்த மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மட்டன் நல்லா ஃப்ரை ஆகி வருது இன்னொரு 2 மினிட்ஸ் இதில் வச்சேன்னா இந்த மட்டன் ரெடி ஆகிடும் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் உப்பு எல்லாம் பார்த்து தேவையான அளவுக்கு நம்ம வேணா போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா கம்மியாக இருக்குதுன்னு நினச்சா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம் இப்போது ஃபுல்லாக இந்த மட்டன் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இது இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுடலாம் அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம இது ஒரு சர்விங் பவுல்லைக்கு மாற்றிடலாம் இப்போ நான் இது இந்த சர்விங் பவுல்லைக்கு போட்டுடுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இந்த மட்டன் பெரட்டல் இது நம்ம இது
எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து மட்டன் சர்வ் பண்ணியாச்சு, இப்போ இந்த கீ ரைஸ் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மட்டனும் கீ ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து இது ரெண்டும் சர்வ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த கீ ரைஸ். மலபார் ஸ்டைல் கீ ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்புறம் மட்டன் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.